வெல்கம் டு அவர் சேனல். எவராயினும் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காயை உடச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இந்த தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம். அப்போ தான் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். தேங்காய் உடைச்சதும் நம்ம ஸ்லைசஸாக எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு அந்த பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலரை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அதை எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு சட்னி நல்லா பிரைட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன். உடைச்ச கடல கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி, தேங்காய் தண்ணி அரைக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கடைசியாக சால்ட் தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் வச்சுட்டு தேங்காய் ஆட் பண்ணிடலாம். உடைச்ச கடலை ஆட் பண்ணிவிட்டு கூடவே பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அந்த தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் சட்னி எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ந்த மிளகாய் இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை சட்னியோட ஆட் பண்ணிடுறேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எவராயினும் சமைக்கலாம். தேங்க்யூ.